சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். நம் தரமான பூஜை மற்றும் மூலிகை பொருட்களை வெளிநாட்டில் உள்ளவர்களும் வாங்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துகள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நான் இந்த பல்லிகளுக்கான பதிவுகள் கொடுத்தேன். பல்லிகள் வீட்டில் இருந்ததுன்னா அதற்கு என்ன அர்த்தம், சுவத்தில் இந்த திசையிலேருந்து சப்தம் விட்டால் என்ன அர்த்தம், சமையல் அறையில், பூஜை அறையில் இங்கெல்லாம் பல்லிகள் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதற்கு ஒரு சப்ஸ்கிரைபர், காக்ரோச் பற்றி சொல்லுங்கம்மா, கரப்பான் பூச்சி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உண்மையிலேயே இந்த கரப்பான் பூச்சிகள் பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நெருடலாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு விஷயம் தெரியாத முன்னாடி இந்த பதிவுகள்லாம் தரோம் அப்படின்னு சொன்னால் யாருக்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு படித்து அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இப்போது பகவத்கீதை வகுப்பில் சேர்ந்து அதில் பகவத்கீதையில் நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்மளுடைய இந்த பிறவி, அது மட்டும் இல்லாமல் நம்மை சுற்றி வாழக்கூடிய ஜீவராசிகள் இவங்களெல்லாம் பற்றி பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. கருட புராணமும் அதில் சேர்ந்து ஆசிரியர் எனக்கு நடத்துறதுனால இந்த பிறவிகள் ஒன்றொன்றும் எப்படிலாம் நாம் எடுக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்ச பிறகு இந்த பதிவை தரது அப்படின்றது மனசு நிறைவாகவும் இருக்குது. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு நெருடலும் எனக்கு இருக்குது. ஆனாலும் இவ்வளவு பதிவுகள் கொடுத்துருக்கேன், இதையும் நான் துணிஞ்சு தரத்துக்கு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இது நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு ஒரு வடிகாலாக இருக்கும் அப்படின்றதுனால. சரி, அதாவது நான் இந்த பல்லிகள் பற்றி பதிவுகள் கொடுத்துருந்தேன். பல்லிகளை நாம் பொதுவாகவே எந்த உயிரையுமே நம்ம கொல்லக்கூடாது. அது அந்த உயிர்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வருதுன்னா, ஒன்று அந்த உயிர்களினுடைய இடமாக இந்த வீடு இருந்திருக்கலாம். இந்த பாம்பு தேள் இதெல்லாம் வருது அப்படின்னா அதுங்க வசிக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த செடிகளெல்லாம் அழித்து, இயற்கை வளங்களையெல்லாம் அழித்து நாம் அங்கே வீடு கட்டியிருக்கோம். இந்த ஜீவராசிகளுக்கு நினைவு திறன் அதிகம், அதனால் அதுங்களுடைய இடத்துக்கு அது வந்து போகிறது அப்படின்றது தவிர்க்க முடியாததாக அமையுது இல்லையா. ஆனாலும் நாம் வந்துட்ட பிறகு அதெல்லாம் வருது அப்படின்னும்போது நம்மளால் ஏற்றுக்க முடியல, அது பாதுகாப்பும் இல்லை. அதனால் நாம் இடம் வாங்கும்பொழுதே அந்த இடம் அப்படின்றது இதற்கு முன்னாடி என்னவாக இருந்தது, கோயில் இடமா, இங்கே என்ன இருந்தது, அதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். சரி, அது ஒரு பெரிய கதை இருக்கிறதுக்கு. சரி, இப்போது நம்ம வீட்டுக்குள்ளே பல்லிகள் இதெல்லாம் இருக்குது, குறிப்பாக கரப்பாம்பூச்சி வரத்துக்கு என்னம்மா அர்த்தம் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்குறீங்க. உண்மையிலேயே இந்த பதிவு நான் தரேன், யாரும் என்னை திட்டிடாதீங்க, சரிங்களா. அதாவது இது எனக்கு வகுப்பில், அதாவது பகவத்கீதை வகுப்பில் ஆசிரியர் எனக்கு சொன்னது. அதாவது நான் மட்டும் நான் கற்றுக்கல, ஒரு 1000 பேருக்கு மேலே அந்த பகவத்கீதையை கற்றுக்குறோம், அதில் நானும் ஒருத்தி, சரிங்களா. இப்போது இந்த கரப்பாம்பூச்சி அப்படின்னும்போது வீட்டுக்குள்ளே வருது, அழகாக ஸ்ப்ரே போட்டு கொண்டுடுறோம், இது வந்து தவறு தவறு இல்லை அப்படின்றத தாண்டி இந்த கரப்பான் பூச்சிகள் ஒரு வீட்டுக்குள்ளே வருதுன்னா ஏன் வருது, அதற்கு முன்னாடி இந்த பல்லிகளை கொல்லக்கூடாதான், ஆனால் கரப்பான் பூச்சிகளை மட்டும் ஸ்ப்ரே போட்டு கொண்டுடலாமா, இப்படிலாம் கேள்விகள். ஒன்றும் இல்லைங்க, ஒரு கதை. அதாவது பல்லியும் கரப்பான்பூச்சியும் பேசிக்கிறாங்க. கரப்பான் பூச்சி பல்லிக்கிட்ட கேட்குது, நீயும் இந்த வீட்டில் தான் வசிக்கிற, நானும் இந்த வீட்டில் தான் வசிக்கிறேன், உன்னா மட்டும் எதுவும் பண்ணுறது கிடையாது, ஆனால் என்னை பார்த்தாலே மக்கள் அலறாங்க, எதையாவது போட்டு என்னை கொண்டுடுறாங்க, இது ஏன் அப்படின்னு கரப்பான் பூச்சி கேட்குது. அதற்கு அந்த பல்லி சொல்லிச்சான், அதாவது நான் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் நான் வாட்டுக்கு இருக்கேன், எதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது தெரியாமல் கால் இடறி நான் விழுந்துடுறேன், அது சிலருக்கு பிரச்சனையில் போய் முடியுது, அது வந்து எப்போவாவது நடக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நான் இருக்கக்கூடிய இடத்துல எந்த பூச்சிகளும் இல்லாமல் நான் வந்து அந்த பூச்சிகளை தின்னு அந்த நான் இருக்கக்கூடிய வீடை வந்து பாதுகாக்கிறேன். என்னுடைய நான் வசிக்கக்கூடிய வீட்டில் யாருக்கு எந்த துன்பம் வந்தாலும் அதை நான் வந்து ஒரு சப்தத்தால் குறிப்பால் உணர்த்துறேன்.
இப்படி என்னால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை அந்த வீட்டுக்குள்ளே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் என்னை யாரும் கொள்றதுக்கு நினைக்கிறது கிடையாது. ஆனால் நீ அப்படி கிடையாது. நீ யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதை நீ பார்க்குறதே கிடையாது. எல்லா பொருட்கள் மேலேயும் ஏறுறது இறங்குறது, எல்லா பொருட்கள் மேலேயும் உன்னுடைய தடயங்களை விடுறது, ஏதாவது பொருள் இருந்தால் உடனே அதை போயிட்டு வாய வைக்கிறது, அங்கங்கே கழிவுகளை வைக்கிறது அப்படின்றது உன்னுடைய இயல்பாக இருக்குது. அதனால தான் மக்கள் வந்து என்னை வந்து ஒன்றும் பண்ணுறதில்ல, கரப்பான் பூச்சியாக உன்னை அழிக்க நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வம்சம் அப்படின்றது சின்னது, என்னுடைய இனப்பெருக்கம் அப்படின்றது குறைஞ்ச அளவில் தான் இருக்கும். ஆனால் உன்னுடைய இனப்பெருக்கம் அப்படின்றது அப்படி கிடையாது. நீ உன்னுடைய ஒரு முறை உன்னுடைய இனப்பெருக்கம் அப்படின்னும்போது அதிக குழந்தைகளை நீ இனப்பெருக்கம் செய்கிற, அது அவங்களுடைய நீ வசிக்கக்கூடிய வீட்டில் அந்த சுதந்திரம் அப்படின்றத அவங்களுக்கு பாதிக்கப்படுது. அதனால் உன்னுடைய வம்சங்களையும் உன்னுடைய குழந்தைகளையும் அழிக்கிறாங்க, உன்னையும் அழிக்கிறாங்க. இதுதான் காரணம். நாம் இருக்கிற இடத்துல அமைதியாக இருந்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் உன்ன மாதிரி எந்த பொருளை எடுத்தாலும் அதில் போய் உட்கார்றது, யார் உட்கார்ந்தாலும் அவங்க மேலே போய் பாஞ்சு போய் உட்கார்றது, இதெல்லாம் பண்ணும்போது அது தவறு. அதனால தான் உன்னை பார்த்தாலே கொள்றதுக்கு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சான் பள்ளி. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை உண்மை இல்லை அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு வீட்டுக்குள்ளே கரப்பான் பூச்சி அப்படின்னும்போது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஜீவராசிகளும் அதனுடைய கர்மவினைப்படி தான் வந்து இந்த பிறவி அப்படின்றத எடுக்குது. அது பல்லி ஆகட்டும், இந்த கொசு ஆகட்டும், கரப்பான் பூச்சி ஆகட்டும், தேரையாகட்டும், வண்டுகளாகட்டும், எல்லா உயிர்களுமே அதனுடைய கர்மவினைக்கு தகுந்த மாதிரி தான் பிறவி அப்படின்றத எடுக்குது. அதில் இந்த கரப்பான் பூச்சியினுடைய பிறவி வரத்துக்கு என்ன காரணம் தெரியுங்களா? தயவு செஞ்சு சொல்கிறேன், என்ன கோச்சிக்காதீங்க சரிங்களா? இது ஆசிரியர் எனக்கு பகவத்கீதையில் நடத்தினது. அதாவது கரப்பான் பூச்சி பிறவி ஏன் வருது அப்படின்னா, பணத்தின் மீது, பொருளின் மீது, நாம் பார்க்கக்கூடிய அத்தனை பொருளின் மீது நாம் வைக்கக்கூடிய ஆசை, அது வந்து நாம் கரப்பான் பூச்சியாக பிறவி எடுக்கிறதுக்கு காரணமாக அமையுது. நம்மளுடைய உயிர் பிரியும் நேரத்தில் கூட, நான் இவ்வளோ பெரிய வீட்டை கட்டிட்டேனே, இதெல்லாம் பத்திரமா பார்த்துப்பாங்களான்னு தெரியலையே, அங்கே இவ்வளோ பணம் நாங்கள் சீட்டு போட்டிருக்கனே, இதை கரெக்டாக பசங்க எடுத்துருவாங்களான்னு தெரியலையே அப்படின்னு நாம் உயிர் பிரியும் போதும் கூட இந்த பொருளின் மீதும் பணத்தின் மீதும் அசையாத பொருட்களின் மீதும் நம்மளுடைய நினைவு அப்படின்றது இருந்ததுன்னா நிச்சயமாக நாம் கரப்பான்பூச்சியாக பிறப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வீட்டுக்குள்ளே கரப்பான் பூச்சிகள் வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நாம் ஸ்ப்ரே போட்டு கொள்வது அப்படின்றத காட்டிலும் தூபங்கள் மூலமாக அந்த கரப்பான் பூச்சிகளை அழிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். புகை அடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போலாம் வந்து இந்த புகைகள் அடிக்கிறாங்க இல்லையா, கார்பரேஷனில், பஞ்சாயத்து போர்டில், இதெல்லாம் வந்து இந்த புகைகள்லாம் வந்து அடிக்கிறாங்க இல்லையா, கொசுலாம் அதிகமாக வரும்போது புகையெல்லாம் அடிப்பாங்க. இது வந்து அதை தடுக்கிறதுக்கான ஒரு வழி. நாம் நம்ம வீட்டினுடைய பாதுகாப்பு, நம்மளுடைய பாதுகாப்பு கருதி அதை வந்து நாம் ஸ்ப்ரே போட்டு கொள்கிறோம். இது தப்பு ரைட்டு அப்படின்றத நான் சொல்ல வரல. உங்களுடைய சௌகரியம், நீங்கள் எப்படி அந்த கரப்பான் பூச்சி உங்கள் வீட்டுக்குள்ளே வரதை தடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய வீட்டினுடைய சூழ்நிலை எப்படி இருக்கணும் உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் ரொம்ப கனவுகளோடு உங்களுடைய வீட்டை கட்டியிருப்பீங்க, அங்கங்கே கரப்பான் பூச்சி கழிவுகள் அப்படின்றத பண்ணிருக்கோம், அங்கங்கே கரப்பான் பூச்சிகள் சேர்ந்துருக்கோம், அது உங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்கும். அதனால் அது வராமல் தடுக்கிறதுக்கான வழிகள் என்னவோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனாலும் வாரத்துக்கு 4 முறை இந்த தூபங்கள் அப்படின்றத பயன்படுத்துங்க. இந்த தூபங்கள் போட்டாலே, முக்கியமாக இந்த வெண்கடுகு, குங்குளியம், மகிஷாசி இதெல்லாம் நாம் பயன்படுத்தினாலே இந்த மாதிரியான பூச்சிகள், புழுக்கள் இதெல்லாம் வராது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த தூபங்கள் நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்லேயே இருக்குது. அதோடு இல்லாமல் இந்த கரப்பான் பூச்சிகள் அப்படின்னும்போது அது நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு உண்மை என்னென்னா, இந்த கரப்பான் பூச்சிகள் நம்ம வீட்டில் நிறைய இருக்குன்னா நாம் தேவையில்லாத பொருட்கள் நிறைய சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அடப்புகள் எங்கே அதிகமாக இருக்கோ கண்டிப்பாக அங்கே கரப்பான் பூச்சிகள் இருக்கும். அடப்புகள் நமக்கு இதெல்லாம் ஒரு வேளை தேவைப்படும், அப்புறமா இது தேவைப்படும் எடுத்து வைக்கலாம், அதெல்லாம் குழந்தைகளுக்கு தேவைப்படும் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நிறைய பொருட்களை ஆசைப்பட்டு தேவைப்படும் தேவைப்படும் அப்படின்னு சேர்த்து 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 வைக்கும்பொழுது இந்த கரப்பான் பூச்சிகள் அப்படின்றது சேரும். இந்த கரப்பான் பூச்சிகளை பார்த்தாலே நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நாம் தேவையில்லாமல் நிறைய பொருட்களை நாம் சேர்க்குறோம், தேவையில்லாமல் நம்ம நிறைய பொருட்களை ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்து குவிக்கிறோம் அப்படின்றத நினச்சி
இந்த பொருட்கள் நம்மக்கிட்ட உதவாமல் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் யாரோ ஒருவருக்கு பயன்படுத்த வேண்டிய பயன்படக்கூடிய பயன்பட வேண்டிய ஒரு பொருள், அதை நாம் அவர்களுக்கு போகாமல் நம்ம வீட்டில் கொண்டு வந்து பதுக்கி வச்சுருக்கோம், அடைச்சி வச்சுருக்கோம். நாமளும் பயன்படுத்தாமல் அடுத்தவர்களும் பயன்படுத்தாமல் நம்ம வீட்டில் அது கிடையா கிடக்குது, இது தவறு அப்படின்றத சொல்லும் விதமாக உணர்த்தும் விதமாக கரப்பாம்பூச்சிகள் நம்ம வீட்டில் வருது அப்படின்றத ஆசிரியர் எனக்கு சொன்னார். அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து எதுவுமே கிடையாது, சரிங்களா? அதனால் கரப்பான் பூச்சி பிறவி அப்படின்றது பணத்தாசை, பொருளாசை, இறைவனினுடைய சிந்தனையை தாண்டி இதன் மீதெல்லாம் நமக்கு பற்று இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய அடுத்த பிறவி அப்படின்றது கரப்பான் பூச்சியாக இருக்கும் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்லப்பட்டதாக ஆசிரியர் எனக்கு ரொம்ப அழகாக புரிய வச்சார். இப்போ தெரியுதுங்களா கரப்பாம்பூச்சி ஏன் நம்ம வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னு? அதனால் எங்கேயுமே கரப்பாம்பூச்சிகள் இருக்குன்னா இப்போ இருக்கக்கூடிய மக்களினுடைய மனநிலை அப்படி தான் இருக்குது. எதுவாக இருந்தாலும் சேர்த்து வச்சுக்கணும், எதுவாக இருந்தாலும் வாங்கி வச்சுக்கணும், அது நமக்கு தேவையா இல்லையா இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. ஆனால் வாங்கி வச்சுக்கலாம், அப்புறமா யூஸ் ஆகும். அதே மாதிரி 6 மாதம் வரைக்கும் நாம் ஒரு விஷயத்தை பயன்படுத்தாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பொருள் நமக்கானது இல்லை அப்படின்னு பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. 6 மாதம் வரைக்கும் நம்ம ஒரு பொருளை தொடவே இல்லை, அது அப்படியே இருக்குது. போன வருஷம் இந்த புடவையை கட்டினேன், அதோடு கட்டவே இல்லை. போன வருஷம் இந்த புடவையை வாங்கினேன், அதுக்கப்புறமா கட்டுறதுக்கே வாய்ப்பு வரல அப்படின்னா அந்த புடவை நமக்கானது இல்லை, வேறு யாருக்கோ போய் சேர வேண்டியது. அதை நாம் ஆசைப்பட்டு நாம் வாங்கிட்டு வந்துட்டு நாமளும் கட்டாமல் இது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கும் போய் சேர விடாமல் நம்ம பண்ணிட்டோம், அதன் மூலம் ஒரு கர்மாவை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இப்போது தெரியுதுங்களா பீரோ ஓப்பன் பண்ணால் அங்கங்கே கரப்பாம்பூச்சிக்க இருக்கும், ட்ரா ஓப்பன் பண்ணால் கரப்பாம்பூச்சிங்க இருக்கும், கட்டில் கடியில் ஏதாவது எடுத்தோம்னா கரப்பாம்பூச்சி இருக்கும். காரணம், இதன் மேலே இருக்கக்கூடிய பற்றுகள் அந்த கரப்பான் பூச்சிகள் அந்த பிறவி மாறினாலும் அந்த போன பிறவியில் இருந்த அந்த குணம் மாறாமல் அது அப்படியே அதனுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு அங்கே எங்கே பூந்துக்கிட்டு நம்மளை படுத்தி எடுக்குது. நாம் இந்த பதிவின் மூலமாக பணத்தின் மீது ஆசை, பொருளின் மீது ஆசை இதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அளவோடு வச்சு அதை நாமளும் பயன்படுத்திக்கிட்டு பிற பயன்படுத்துறதுக்கும் நாம் ஒரு வழியாக அமையணும், சரிங்களா? இன்றைக்கி இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.